இப்ப நம்ம ஆளுநர் கிண்டி மாளிகையை பொறுத்த வரைக்கும் கமலாலயத்தினுடைய இன்னொரு பிரிவா தான் அது செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்டர் வந்து விடுதலை போராட்டத்தில் எடுத்த பங்களிப்பு இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த போராட்ட உணர்வையே சிதைத்த சவாக்கர் போன்ற ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை சிதைக்கக்கூடிய வேலைக்கு போயிருக்கிறது. காலமும் நேரமும் மாறும்போது தியாகி துரோகி ஆவான், துரோகி தியாகி ஆவான் அப்படின்னு ஜெராக்ஸ் மிஷினும் கார்பன் காப்பியும் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே மன்னிப்பு கடிதத்தை படியெடுத்து பல பக்கங்கள் எழுதி வைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீர சாவர்கர். பல்வேறு சதி வழக்குகளில் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள், சென்னை சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு என்று பல சதி வழக்குகள் எல்லாமே போலீசாரால் இன்றைக்கு புனையப்படுவது போல புனையப்பட்ட வழக்குகள் தான். பாலிஸ்டில் கொடியேற்றான்னு சொல்லிட்டு சொந்த நாட்டு காதி துணிக்கே வந்து துரோகியா வந்து இன்னைக்கு மோடி மாத்திட்டு வந்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாரு. குத்திக்கொள்ள கொடி கொடுத்தீர்கள், போட்டுக்கொள்ள சட்டை கொடுத்தீர்களான்னு ஒரு கவிதை உண்டு. அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நமக்கு சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, எப்படியாவது அதை வந்து நம்ம நாங்கள் தான் ரொம்ப முன்னால இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுல குறியா இருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலித் பிரதிநிதி வந்து கொடியேற்ற விடாத ஒரு சூழல் இருக்குது. தமிழக அரசு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிற அனைத்து இடங்களிலும் அவர்கள் இந்த கொடியேற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும். 100 ஆண்டுகளாக குடியிருந்த மக்கள் வந்துன்னா ஆக்கிரமிப்பு என்ற பேர்ல வந்தா நீதிமன்ற உத்தரவை வைத்திருந்தா வீடுகள் வந்து தரைமட்டமா இடிக்கப்பட்டிருக்கு என்று சாஸ்திராவுக்காக இவ்வளவு பரிந்து பேசுகிற நீதிமன்றங்கள் தான் ஏழை எளிய மக்களினுடைய குடிசைகளை பெயர்த்து எரிவதிலே அவ்வளவு ஆர்வமாக நீதித்துறையின் பார்வை என்பது அப்படி இருக்கு. வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். வணக்கம் தோழர். வணக்கம். சூப்பர் ஸ்டார் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு. சந்திச்சு பேசிட்டு நாங்கள் அரசியல் பேசணும்னு சொல்லியிருக்காரு, ஆனால் என்ன பேசணும்னு சொல்ல மாட்டேன்றாரு. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ரஜினிகாந்த் வந்து அவ்வப்பொழுது ஒரு தன்னுடைய திரைப்படம் ஏதாவது வருமையானால் நான் அரசியலை பற்றி பேசுறது அவருடைய வழக்கம். நான் அரசியல் பேசினேன் ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ சொல்ல முடியாத அளவுக்கு எதையோ ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. இப்போ நம்ம ஆளுநர் கிண்டி மாளிகையை பொறுத்த வரைக்கும் கமலாலயத்தினுடைய இன்னொரு பிரிவாக தான் அது செயல்படுகிறது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் ரஜினி அரசியலுக்கு வர முயற்சி பண்ணார், ஏதோ அவருடைய நற்பயன் அது நடக்கலை. இன்றைக்கி மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தமிழறிவு மணியன் மறுபடியும் சீனுக்கு வந்துட்டார். அவர் முதல்ல காந்தி மக்கள் இயக்கம் வச்சுருந்தார், இப்போ காந்தியை கைவிட்டுட்டு காமராஜ் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் மறுபடியும் அரசியலில் தீவிரமாக ஈடுபட போகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்தந்த தமிழறிவு மணியன் அவர் சொன்னதுக்கும் இப்போ ரஜினிகாந்த் சொல்கிறதுக்கும் இடையில் ஏதாவது இயைபு இருக்கா? மறுபடியும் தமிழறிவு மணி ஏதாவது தேரை எழுத்து திருவிழாவில் பார்க்குறாரா, அல்லது ஆளுநர் மூலமாக வேறு ஏதாவது முயற்சிகள் நடக்குதா அப்படின்னு தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வந்து இந்த கிண்டி வந்து பொதுவாக இப்போ போட்டு தேவையில்லாத பல விஷயங்களை கிண்டிக்கிட்டு தான் கிடக்கிறாரு அவர். கிண்டி கிண்ட கூட இடம், கிண்ட கூட இடமா இருக்குது. அந்த ஆளுநர் மாளிகைக்கு ரஜினிகாந்த் போயிட்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு மேலே சொல்லியிருந்தார், எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதியே இல்லை அப்படின்னு. அதாவது சம்பாதிச்சும் அதனால் அவருக்கு நிம்மதி இல்லை. இப்போ கெட்ட பேர் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஆளுநரை பார்க்க போயிருப்பார் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தகைசால் தமிழர் விருது வந்து நம்முடைய அன்பு தலைவர் நல்லக்கண் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து தகைசால் தமிழர் விருது என்பதை தமிழ்நாடு அறிவித்தவுடன் முதல் விருதை வந்து விடுதலை போராட்ட வீரர் தமிழக பொதுநல இயக்கத்தின் முன்னோடி தோழர் சங்கரையாக்கு வழங்கினாங்க. இப்போ இரண்டாவதாக அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் நல்லக்கண்ணுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இது எப்படி தகைசால் தமிழ்னால அது கம்யூனிஸ்டில் தானா? உண்மையிலேயே பொதுவாக விருதுகள் அறிவிக்கப்படுகிற பொழுது நிறைய சர்ச்சைகள் வரும். ஆனால் கடந்த ஆண்டு இந்த தகைசால் தமிழர் விருது என்பதை தமிழக அரசு ஏற்படுத்தி அன்பு தோழர் என் சங்கரையா அவர்களுக்கு வழங்கிய போதும், இந்த ஆண்டு தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கிய போதும் எந்த சர்ச்சையும் முழுமுணுப்புமே எழவில்லை. கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்திற்கு அவர்களுடைய பாரம்பரியத்திற்கு கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமாகத்தான் இரண்டு தகைசால் தமிழர்கள் விருதுமே அடுத்தடுத்து பொதுவுடைமை இயக்க தலைவர்களுக்கு கிடைத்திருப்பது என்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தமிழர்கள் வந்து சாமானிய தமிழர்களுக்காக பாடுபடுகிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்களை தமிழக அரசு தகைசால் தமிழர்களாக அங்கீகரித்திருப்பது அறிவித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது.
இருவருமே ஒரு கடந்த கால சகாப்தத்தின் ஒரு மிச்சங்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருபவர்களாக நீங்கள் ரெண்டு பேருமே கவனிச்சிங்கன்னா, இப்போ நமக்கு கூட பொது வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு கூட சில சமயங்களில் ஒரு அவநம்பிக்கை தலை தூக்குகிறது. ஆனால் அந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த சாயல் அந்த நிழல் கூட படிவதே இல்லை. அந்த நம்பிக்கையின் ஊற்றாக இரண்டு தலைவர்களும் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்க்கிற தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு ஒரு இரட்டிப்பு தித்திப்பாக அடுத்தடுத்த விருதுகள் கிடைத்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே வந்து அதற்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவர்கள் என்பதைத்தான் தமிழகமே எழுந்து நின்று கைதட்டி அதை வரவேற்றது என்பது இரண்டு தனிப்பட்ட தோழர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல, ஒரு 100 ஆண்டுகளை தாண்டி பொதுவுடைமை இயக்கம் தமிழகத்தில் செய்து வைத்திருக்கிற சேவைக்கும் தியாகத்திற்கும் கிடைத்திருக்கிற அங்கீகாரமாகத்தான் அதை பார்க்குறேன். உண்மைதான், நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து விடுதலை போராட்டத்தில் எடுத்த பங்களிப்பு, நீங்கள் வந்து தமிழ்த்தென்றல் திருவிக்காலேருந்து ஆரம்பிக்கலாம். திருவிக்கா வந்து கம்யூனிஸ்டோட தொடர்பில் இருந்ததில் ஆரம்பித்து சக்கரை செட்டியார், இங்கே இருக்கும் நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்த மரபனுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம சங்கரையாவும் நல்ல கண்ணும் பார்க்க முடியும். ஸோ எனவே கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த விருது கொடுத்து வந்து ஒரு பெரிய ஆச்சரியப்படுவதற்குல்ல, ஆனால் அது உரிய முறையில் தமிழக அரசாங்கம் அதை பார்த்த பார்வை என்பது அரசாங்கத்தை நம்ம வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்குது நான் பார்க்குறேன். இப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது ஒன்றிய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். நீங்கள் சொன்னது போல் கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு அளப்பரிய பங்களிப்பு செலுத்துகிறார்கள். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் எந்த விதமான பங்களிப்பும் செலுத்தாத, இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள், இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த போராட்ட உணர்வையே சிதைத்த சவார்கர் போன்றவருடைய அந்த இயக்கத்தில் வைத்திருக்கிற ஆர்எஸ்எஸ் சார்ந்த இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை சிதைக்கக்கூடிய வேலைக்கு போயிருக்கிறது. இது உட்பட கடுமையாக கண்டித்து இன்றைக்கு வந்து கட்சி பத்திரிகை எழுதியிருக்கின்றது. இன்றைக்கு சிபிஐயுடைய மாநாட்டில் நடந்த மாநாட்டில் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, இரண்டு கட்சிகளும் இணைந்து எதேச்சிகாரத்தை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றாரு. இது இரண்டு கட்சிகள் மட்டுமே எதிர்த்து முறியடிச்சிட முடியுமா? ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாடு நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? இல்லை, நீங்கள் சொன்னது போல் சிவகங்கை சீமை அப்படின்னு மருதிருவர்களை பற்றி கண்ணதாசனுடைய கதை வசனத்தில் ஒரு படம் எடுத்தார். கிட்டத்தட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து அதே காலத்தில் தான் சிவகங்கை சீமை படமும் வந்தது. அதில் கண்ணதாசன் எழுதியிருப்பார், காலமும் நேரமும் மாறும்போது தியாகி துரோகி ஆவான், துரோகி தியாகி ஆவான் அப்படின்னு கண்ணதாசன் அன்னைக்கே தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஜெராக்ஸ் மிஷினும் கார்பன் காப்பியும் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே மன்னிப்பு கடிதத்தை படியெடுத்து பல பக்கங்கள் எழுதி வைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு வீர சாவர்கர். எனக்கு வந்து அது என்ன அடைமொழின்னே தெரியல. மைசூர் பாக்குக்கும் மைசூருக்கும் என்ன சம்மந்தமோ அதுபோல தான் வீர சாவர்கருக்கும் வீரத்துக்கும் சம்மந்தம். மைசூர் போண்டாவிலே மைசூர் தேட முடியும், மைசூரை தேட முடியுமா? அதில் வந்து வீர சாவர்கர் வீர சாவர்கர் அப்படின்னு சொல்லி இவங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதில் இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் திருவிக்காவை சொன்னீங்க, இன்னும் சொல்லு பின்னோக்கி பார்த்தால் வஉசி வந்து முதல் அரசியல் வேலை நிறுத்தமே தூத்துக்குடி தொழிலாளர் வஉசியை கைது செய்ய பண்ணப்படுது. நடத்திய போராட்டத்திலிருந்தே பொதுவுடைமை இயக்கத்தினுடைய அந்த பாரம்பரியம் என்பது, அதுபோல் சென்னை தொழிற்சங்க வளர்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுவுடைமை இயக்கம் வளர்ந்தது. பல்வேறு சதி வழக்குகளில் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் சென்னை சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு என்று பல சதி வழக்குகள் எல்லாமே போலீஸாரால் இன்றைக்கு புனையப்படுவது போல் புனையப்பட்ட வழக்குகள் தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி தகைசால் தமிழர் விருது பெற்ற திரு சங்கரையா இன்றைக்கி அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது என்ன, தாமுய காசாவின் மாநாட்டில் ஏற்றப்படக்கூட கொடியை அது ஒரு இயல்பாக ஒரு காவியம் போல் அமைந்து விட்டது. முதல் சுதந்திர கொடியை பிண்டி கொடுத்த அந்த குடியாத்தத்தில் இருக்காங்க, அந்த நம்ம நேரு செங்கோட்டையில் ஏற்றின கொடியை பின்னி கொடுத்த அந்த கைகளுக்கு சொந்தக்கார அந்த வாரிசுகள் இன்னமும் குடியாத்தத்தில் இருக்காங்க. அவங்க அந்த கொடியை பின்னி கொடுக்க திரு சங்கரையா கையில் கொடுத்து மார்த்தாண்டத்தில் அந்த கொடியை காஷ்மீரிலிருந்து வருகிற தாரிகாமி அவர்கள் ஏற்ற இருக்கிறார். இது இயல்பாகவே அமைந்து விட்டது. திரு சங்கரையா அந்த முதல் 1947 ஆகஸ்ட் 14 சாயந்தரம் 8:30 போலத்தான் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கார். மதுரை மத்திய சிறையிலிருந்து ஒரு பல மாதங்கள் சிறையில் இருந்தவங்க இயல்பாக வீட்துக்கு போகத்தான் விரும்புவோம், இயல்பு. ஆனால் திரு சங்கரையா நேராக அடிக்கடி கொடு சொல்லியிருக்கிறாரு, மதுரை திலகர் தேர்தலில் நடந்த விடுதலை போராட்ட அந்த விடுதலை விழாவில் கலந்துக்கு தான் திரு சங்கரையா நேராக போயிருக்கார். லட்சக்கணக்கான மக்கள் கூடி நின்று கம்யூனிஸ்டுகளை சதி வழக்கிலிருந்து விடுபட்டு வந்தவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் திரு சங்கரையா. அதுபோல் நல்லக்கண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை நம்ம பழைய படங்களில் தான் திரு நல்லக்கண்ணு ஒரு நல்ல கம்பீரமான மீசையோடு இருக்கிற 1-2 படங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர் சில பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு, ஒரு முறை கைது செய்யப்பட்ட பொழுது
அவருடைய மீசையில் நெருப்பு வச்சு கொளுத்தியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அடர்த்தியான மீசை வச்சுருப்பாரு பாருங்கள். அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் மீசை வைப்பதையே விட்டு விட்டேன். போலீஸ்காரங்களுக்கு இதுக்கு வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலையை நம்ம கொடுக்க வேணாம்னு நினச்சேன்னா என்பது வெறும் மயிர் மயிர் இல்லை மயிர்னு சொன்ன மாதிரி போகணும்னு எடுத்து விட்டார். பாருங்கள் இப்படியெல்லாம் ஒரு தியாகம் சங்கரையா நல்ல கல்லை. நீங்கள் இப்படி சொல்லும்போது கொடியை பற்றி சொன்னீங்க. இப்போ கொடியை வந்து எல்லாத்துலையும் கொடி ஏற்றுன்றாரு மோடி. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படையாக இது வரைக்கும் கொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதி கிராஃப்ட்லேருந்து அந்த கொடியை வாங்குவாங்க, துணியை வாங்குவாங்க, காதியில் தான் அந்த கொடியேற்றுன்னு ஒரு மரபு இருக்குது அரசாங்கம். அந்த மரபே சிதைச்சு வச்சுன்னா பிஜேபி வந்து என்ன பண்ணிட்டான்னு வந்து பாலிஸ்டரில் கொடியேற்றுறான்னு சொல்லிட்டு சொந்த நாட்டு காதி துணிக்கே வந்து துரோகியாக வந்து இன்றைக்கி மோடி மாற்றிட்டு வந்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாரு. இல்லை நல்லவேளை அது டிஜிட்டல் இந்தியாவில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. காதியில் எப்போவாது சுதந்திர தினத்தை ஒட்டி தான் அந்த கொடியாவது விற்றுக்கிட்டு இருந்தாங்க. தீபாவளி சமயத்தில் தள்ளுபடி கொடுப்பாங்க. இந்த கொடி விற்கிறத கூட சொந்த நாட்டில் விற்றக்கூடாதுங்கிறதுல அவர் ஃப்ரீயாக இருக்கார். நல்லவேளை ஆல் இண்டியா சர்வதேச அளவில் டெண்டர் விட்டு வேறு யாருக்காவது கொடுக்காமல் இங்கேயே தயார் பண்ண அளவுக்கு பெரிய விஷயம். அதில் எனக்கு ஒரு பிடிஓவை பார்த்து அவர் புலம்புறாரு. அதாவது கொடியேற்றுறதுங்கிறது இயல்பாக நடக்கணும். நம்ம சங்கரையா கூட சொல்லுவார், சுதந்திர தினங்கிறது நாட்டு விழா கிடையாது, அது வீட்டு விழாவாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவார். எல்லா வீடுகளையும் கொடியேற்றுறது அவங்களா செய்யணும். அரசு ஆணை போட்டு நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, வீடுதோறும் கொடியேற்றுறதுன்னா முதல்ல எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு காட்டு, அப்புறம் நாங்கள் கட்டாயம் அங்கே போய் கொடியேற்றிடுறோம். முன்னால் நான் படிக்கிற காலத்தில் ஒரு குத்திக்கொள்ள கொடி கொடுத்தீர்கள், போட்டுக்கொள்ள சட்டை கொடுத்தீர்களான்னு ஒரு கவிதை உண்டு. அதுபோல் அந்த சுதந்திர தினத்தையே ஒரு அரசு ஆணை போல் இன்றைக்கு மாற்றுகிற ஒரு போக்கைத்தான் வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நமக்கு சுதந்திரத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, எப்படியாவது அதை வந்து நம்ம நாங்கள் தான் ரொம்ப முன்னால் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளோட தியாகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தியாகம் மட்டும் இல்லை. பல பேர் சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எளிமையாக தானே இருக்க முடியும். சொல்ல நன்மானுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு முறை அவர் அவற்றை ஒருத்தர் கேட்டிருக்காரு, கருப்பை அவங்க போனால் ரப்பர் செருப்பு தான் போட்டிருக்காரு, நீங்களும் ரப்பர் செருப்பு தான் போட்டிருக்கீங்க, ரெண்டு பேருமே எளிமையாக இருக்கீங்கிறதுக்கு தொடர் நன்மாரன் சொன்னாரா, கருப்பையா வகுப்பினார் ரப்பர் செருப்பு போட்டால் அது எளிமை, நான் போட்டால் அதான் என் நிலமை, நான் என்னமோ ஐயாடி செருப்பு வீட்டில் வச்சுட்டு இது செருப்பு தூக்கி போட்டு வரல. கம்யூனிஸ்டுகள் இயல்பிலேயே எளிமையானவர்கள், எளிமையை ஒரு அலங்காரம் போல் போர்த்தி கொள்பவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள். இப்போது நம்ம இந்த கொடியேற்றுறது விஷயத்தை பேசுகிற அதே இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு ஊராட்சி மன்றத்தில் சுதா பரத்வாஜ் அவங்க வந்து குடியரசு தினத்தப்போ அவங்களை வந்து கொடியேற்ற விடலை. ஒரு தலித்தாக இருக்கிறதுனால வந்து தன்னை வந்து கொடியேற்ற விடலை. இப்போ சுதந்திரம் 75வது சுதந்திரத்தை கொண்டாட விடுறோம், எனவே நான் வந்து என்ன கொடியேற்றவருக்கான ஒரு உரிமையை என்னோடய உரிமை வந்து பறிப்போகாமல் இருப்பதை தடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் நடவடிக்கைகள்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே தீண்டாமை ஒழிப்பு முன்பட அறிவித்தாங்க, எங்கன்னா வந்து கொடியேற்றக்கூடிய உரிமை மறுக்கப்படுதோ அதெல்லாம் அரசாங்கம் தலைன்றாங்க. எப்படி தமிழ்நாடு வந்து இவ்வளோ நம்ம முற்போக்காக பேசின விஷயங்கள் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலித் பிரதிநிதி வந்து கொடியேற்ற விடாத ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழல் நம்ம எப்போ அது கடக்க வேண்டியிருக்கிறது, எப்படி வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்குது? உண்மையிலே ஒரு மிகுந்த வேதனைக்குரியது. இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவர் கொடியேற்ற முடியுது. ஆனால் ஒரு கிராம பஞ்சாயத்தில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அந்த சகோதரியினுடைய கடிதத்தை படித்த பொழுது இன்றைக்கி தமிழ்நாடு தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி கூட முதல்வர் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கு. நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சொல்லப்போனால் இந்த எல்லா ஊராட்சிகளிலுமே இந்த முறை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் கொடியேற்றுவார்கள் என்று முடிவெடுத்தால் கூட நல்லது. அது வந்து ஒரு அவங்க வந்து மக்களால் தேர்வு செய்ய நாக்காளியில் உட்கார விட மாட்டாங்க. சிதம்பரம் பக்கத்தில் நம்ம பார்த்தோம், அந்த சேரில் உட்கார விடாமல் தரையில் உட்கார வைத்த காட்சி. சிவகங்கையில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் போய் கொடியேற்றின அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவரை செருப்பால் அடித்ததையெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்னும் இந்த சுதந்திரத்தை நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத சாப்பிடுகிற பொழுது கழுத்திலே மாட்டிக்கொள்கிற மீன் முள் போல் அல்ல, இது மீன் முள் கூட விஷம் முள் போல் இந்த கடிதங்களும் இந்த கோரிக்கைகளும் நமக்கு வந்து தோணுது. தமிழக அரசு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிற அனைத்து இடங்களிலும் அவர்கள் இந்த கொடியேற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும். அது என்ன சொல்லப்போனால் ஒரு செய்தி என்னென்னா அதில் காந்தி கூட இந்த மூவர்ண கொடியில் ராட்டை இருக்கலாம்னு சொன்னார். அம்பேத்கர் தான் சொன்னார், தொழில் கருவிகள் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் தர்மம் அறம் இதெல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து இன்றைக்கி இருக்கிற அசோக சக்கரத்தின் அந்த ஸ்தூபியில் இருக்கிற அசோக சக்கரத்தை வச்சார். அன்றைக்கி அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியல் சட்டம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் தேர்தல் அதுக்கே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை அவங்க கொடியேற்றத்துக்கு நடத்த வேண்டியிருக்கு. இது எந்த வகையிலும் அன்னைக்கு விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதியாக தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அரசியல் சுதந்திரம் நாம் பெற்றாலும் சமூக சுதந்திரத்தை பெறுவதில் நாம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குங்கிறது தான் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கடிதம் காட்டுதுன்னு நான் நினைக்கிங்க. அந்த கொடியை பற்றி பேசும்போது சொன்னீங்க அறம், எப்படி வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து கயிறாட்டிருந்த பதிலாக அறம் சார்ந்த விழுமியங்கள் உருவாக்கணும்னு சொன்னீங்க.
ஆனால் நீங்கள் இன்றைக்கி பாரு நம்ம 75வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடுறோம். நீங்கள் நாமக்கல்ல பரமத்தி வேலூரில் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை வந்துன்னா ஆக்கிரமிப்பு என்ற பேரில் வந்துன்னா நீதிமன்ற உத்தரவை வைத்துனா வீடுகள் வந்து தரைமட்டமாக இடிக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் அருந்ததியர் மக்கள் வீடுகள் தான் இடிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து அருந்ததியர் மக்களோட வீடுகள் வந்து இடிக்கப்படுகிறது. நீதிமன்றங்கள் அறத்தின்பால் செயல்பட வேண்டிய நீதிமன்றம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஆக்கிரமிப்பால் என்ற வகைப்படுத்தினா கிட்டத்தட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இல்லை பிற்படுத்தப்பட்ட சார்ந்த வீடுகள் மட்டும் ஆக்கிரமிப்பு இடிக்கிறாங்க. அது எப்படி வந்து நீதிமன்றம் வந்து அதை மட்டும் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறான்னு தெரியல. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும் பார்த்தீங்கன்னா கோட்டூர் போட் கிளப்பில் வந்து வெள்ளத்தில் மூழ்கினாங்க. போட்டு கிளப்பில் இருக்கிறவங்க வீட்டு இடிக்கல, ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஹவுசிங் போட்டு வீட்டு வந்து இடிக்கிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு இந்தியா முழுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துன்னா திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் வந்து ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அழித்தொழிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தேவையான ஒரு இடமாக இந்திய நாட்டை தமிழகத்தை மாற்றக்கூடிய வேலை நடக்குது. அதுக்கு நீதிமன்றங்களும் துணை போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அறத்தின்பால் செயல்பட வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னதை நீங்கள் சுட்டி காமிச்சிங்க. அப்போ இந்த அழித்தொழிக்கப்படும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்விட உரிமை பறிப்போவதை அறத்தின்பால் பார்க்கணும்னா அது எப்படி நீதிமன்றம் பார்க்கணும், அரசாங்கம் எப்படி செயல்படணும்? இப்போ உங்களை போன்ற தலைவர்கள் சென்னை நகர மாநகரத்தில் பொதுவுடைமை இயக்கம் தான் இந்த ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் இது கூட பாவலர் வரதாஜனுடைய பாட்டு ஒன்று ஆளை கேட்டாலும் பட்டா இருக்குது பட்டா இருக்குது பட்டா இருக்குங்கிறாங்க. அவர் என்ன கேட்டாருன்னா யாரா உங்களுக்கு முதல்ல இந்த பட்டா கொடுத்தது, ஆண்டவனே இறங்கி வந்து அளந்து விட்டானா இல்லை அவனவனே அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டானா அப்படின்னு கேட்டார். பட்டாங்கிறதெல்லாம் ஒன்றும் பரமசிவம் போட்டு கொடுத்து கிடையாது. அதை எதிர்த்து ஒரு மிக வீரஞ்செறிந்த போராட்டத்தை இன்றைக்கு சென்னையில் பொதுவுடைமை இயக்கம் நீங்கள் உட்பட நடத்தி வருகிறீர்கள். அது தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த நாமக்கல்ல அருந்ததிய மக்களுக்கு சொந்தமான குடிசைகள் இடிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாளிதழில் ஒரு செய்தி இருக்குது என்னென்னா தஞ்சாவூரில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் திறந்த வெளி சிறைக்கு என்று ஒதுக்கப்பட்ட 100 கணக்கான ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டடமே கட்டிட்டாங்க. நீதிமன்றம் நீங்கள் சொன்ன அதே நீதிமன்றம் நம்ம ஆட்சியாளர்களை போய் கேட்டக்கூடாது, நாங்கள் என்னென்ன பண்ணுறது, இந்த கோர்ட்டு போட்டு குடையிறாங்க. இதே கோர்ட்டு தான் சாஸ்திரா பல்கலைக்கழகம் அதற்கு ஈடாக அதே மதிப்புள்ள வேறு ஒரு இடத்தை கொடுத்தால் அரசாங்கம் அதை வாங்கி கொண்டு அந்த இடத்தை அவர்களுக்கே கொடுத்து விட வேண்டும் என்று நீதிமன்றம் தான் சொல்லுது. இதில் இன்றைக்கி என்னென்னா தமிழக அரசு அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீர்நிலை இருந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நீர்நிலை இருந்தது அப்படின்னு ஒரு அபிடவேட்டை கூடுதலாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. உடனே நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீர்நிலை இருந்ததற்கான ஆவணங்களை உடனடியாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சாஸ்திராவுக்காக இவ்வளவு பரிந்து பேசுகிற நீதிமன்றங்கள் தான் இந்த ஏழை எளிய மக்களினுடைய குடிசைகளை பெயர்த்து எறிவதிலே அவ்வளவு ஆர்வமாக நீ எல்லாரையும் நான் சொல்லலை, நீதித்துறையின் பார்வை என்பது அப்படி இருக்குது. உண்மையிலேயே வந்து அந்த நாமக்கல்ல நடந்திருப்பது என்பது எளிய மக்கள் அது ஒன்றுன்னு சொல்லப்போனால் காலங்காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் அந்த பட்டாவுக்காக போராடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு செய்தியை சொல்லலாம், பட்டுக்கோட்டையார் கூட சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளன் இருக்காது, அவரை போய் கேட்டாங்க வழக்கம் 6 அடி தானேங்க விடுவாங்க எல்லோரும் எதுக்கு இங்கே 8 அடி விட்டீங்கன்னு. அவர் சொன்னார் நான் கம்யூனிஸ்ட்டு, எங்கள் கட்சி எப்போ பார்த்தாலும் மனை விடு பட்டா விடுன்னு கேட்டு பார்க்குறோம் ஒரு பேரும் தரமாட்டேங்கிறாங்க, செத்த பிறகாவது கையை காலை வீசி ஃப்ரீயாக படுக்கிறோம்யா, அதுக்கு தனியாக 2 அடி சேர்த்து கேட்டேன் அப்படின்னாலாம். பட்டியலின மக்கள் இந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழல் எங்கேயும் இல்லைங்க. யாராவது சுடுகாட்டு கேட்டு போராடுவாங்களா, சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு போராடுவாங்களா, இது இந்த கொடுமை வாழ்கிறதுக்கும் இடம் இல்லை. கடைசியாக போனால் அங்கே தப்பி தோறி போனால் கூட நம்ம நிர்மலாமல் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியை போட்டு வச்சுருக்கு. எங்கே தான் சுடுகாட்டில் கூட ஒதுங்க முடியாத போல இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த அருந்ததிய மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுவது என்பது உண்மையிலேயே அந்த பொது சமூகத்தின் மனச்சாட்சியை உழுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அநீதின்னு நான் நினைக்கிறேன். இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் மட்டும் நீதிமன்றம் நடந்துக்கல, ஏன் சாஸ்திரா பல்கலைக்கழக நீதிமன்றத்தில் போயிட்டுனா நான் வந்து உனக்கு வேறு இடம் கொடுக்குறேன் இந்த இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கூவம் கரையோரும் எம்ஜிஆர் நிகர் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அரசியல் கட்சி தலைவர் தான் நடத்துகிறாரு. அவர் காலேஜை திறந்து வைக்கிறதுக்கு யார் வந்தார்னா டாக்டர் அப்துல் கலாம் வந்தார். இங்கே இருக்க கல்வியாளர் எங்கே அதை ஆற்று மேலே கட்டிருக்கீங்க நீங்கள் வராதீங்கன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அப்துல் கலாம் வந்து திறந்து வச்சார். அந்த பல்கலைக்கழகம்னா நீதிமன்றத்தில் வந்து அரசாங்கம் வழக்கு போடும்போது பல்கலைக்கழகம்னா நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் 6 மேலே ஏறி வந்துக்கிறாரோ அதுக்கு காசு வாங்கிட்டு வழக்கம் போடுறான்னு சொல்லிட்டு இதே நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் பேசுது. நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனியார் முதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஏற்றாரு மாதிரினா சட்டங்கள் வந்து வளைந்து கொடுப்பதும் திரும்புவதும் என்பது காலந்தோறும் நடந்து கொண்டு வருகின்றது. எனவே தான் கம்யூனிஸ்டுகள் நீதிமன்றம் குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்கின்றது. 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய வேளையில் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்த விழுமியங்களை உயர்த்தி பிடித்தாரோ அந்த விழுமியங்களை பிரதிபலிப்பாக கூடிய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தளத்தில் வந்து அனைவரும் இணைந்து முன்னேற வேண்டியிருக்கின்றது. ஒட்டுமொத்த மக்களும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான
படை வரிசையில் இணைய வேண்டும். அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.